இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து கஸ்டமரோட சாரீ, இதோட முந்தி பார்த்துட்டிங்கன்னா பிங்க். ஸோ இப்படி தான் இருக்குது. கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, ப்ளவுஸ் வந்து அவங்க க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஹேண்ட் வந்து ஹெவியாக இருக்கணும், செக்டு மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அந்த செக்குடுமே பார்த்துட்டிங்கன்னா பீட்ஸ் வச்சு கிராஸ் கிராஸாக இருக்கும் இல்லையா, அந்த டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு வேணாம், வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த டிசைன்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து எப்படி இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கலர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சாரீயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 to 6 கலர்ஸ் மேலே இருந்ததால் மெயினாக ஒரு 4 கலர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அது என்னென்ன கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச், இந்த பிங்க், இந்த வயலட், அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த 4 கலர்ஸை மட்டும் நாங்கள் மெயினாக எடுத்துக்கிட்டோம். க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸே க்ரீன்னால நாங்கள் மற்ற 4 கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ப்ளூ அண்ட் பிங்க் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஆரஞ்சில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்டர்ஸ் வந்து நாங்கள் போட்டதுக்கப்புறமா இந்த டிசைன்ஸ் வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நாங்கள் வந்து முடிச்சுக்கிட்டோம். அதாவது ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் வந்து ஜர்தோசி, பீஸு, இதெல்லாமே வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்டி கலர்ஸை வந்து சாரீயில் இருக்க மல்டி கலர்ஸ் வந்து ப்ளவுஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயலட் அதுக்கப்புறம் பிங்க் இந்த ரெண்டு கலரை வந்து செலக்ட் பண்ணோம். இந்த ரெண்டு கலர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அவுட்லைன் வந்து நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வயலட்டு, அதுக்கப்புறம் ஜரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க், அதுக்கப்புறமும் ஜரி, இந்த மாதிரி 4 அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த லுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இடையில இருக்கிற ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன்ஸ் வந்து பீட்ஸை வச்சு நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 சைடு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருந்ததுனால பீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு சிங்கிள் பீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமும் இந்த சாரீயில் பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு நாங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டோம். ஸோ பிங்க் வந்து மேஜராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிங்க் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிங்கை வச்சு அவுட்லைன் கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்டு வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸை வந்து அங்கங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். பட் கஸ்டமர் வந்து பேக்கில் ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்டில் பார்டர் கொடுத்துருந்தோம். அதே பார்டர்ஸை வந்து நெக்லேயும் கொடுத்துருந்தோம். இந்த பார்டர்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் பீடு பார்த்துட்டிங்கன்னா ப்ரிசியோஸா அப்படிங்கிற ப்ராண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், எல்லா பீட்ஸும் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் பீடு, இது பார்த்துட்டிங்க கோல்டு கலர்லேயே யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து நம்பர் 3. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே ரெண்டு த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 4 ஸ்டிச்சஸ் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பிங்க்கில் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வயலட்டில், அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்பிங்ஸ் மாதிரி அதே செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பேசஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸை வச்சு கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் இந்த ஃப்ளவர் வேணாம் அப்படிங்கிறதுனால பேக் சைடு வந்து வேணாம்னு சொல்லியிருந்தனால ஒரு சின்னதாக புட்டாஸ் மாதிரி அங்கங்கே கொடுத்துருந்தோம். ஸோ நெக் வந்து நமக்கு இப்படி தான் ஃபைனலாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இப்போ ஃப்ரண்ட்லி பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் இருக்க அதே டிசைன்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதோட வந்து அந்த ஹெவி பார்டரை வந்து இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் உள்ளே போகிறதுனால இதை வந்து சின்னதாக மட்டும் வச்சுக்கிட்டோம். பேக்கில் இருக்க அதே டிசைன்ஸ் தான், அதே கர்வை வந்து இங்கேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு ஹெவியாக ஒரு அழகான டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஹேண்டை வந்து அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பரில் இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இதை வந்து சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் ட்ரை பண்ணோம். பட் இந்த டிசைன்ஸ் இந்த சைஸ் வந்து ஓகேவாக இருந்ததுனால இந்த சைஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு இந்த பேப்பரை வந்து இதுக்கு கீழே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டிசைன்ஸ் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வச்சு அந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ எடுத்தோடனே ஃபைனலாக வந்து நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதை ஹோல்ஸ் போட்டு எப்பவும் போல் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிசைன்ஸை வந்து நம்ம கொண்டு வந்தோம்.
அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது பேப்பர். பேப்பரில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பட்டர் பேப்பர், ட்ரேசிங்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பேப்பர் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா இதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி, ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, இதோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறது, இந்த பேப்பர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ லைஃப் வந்து நல்லா கிடைக்கிது. ஸோ இந்த பேப்பர் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது போக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இதே மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும், இல்லை வேறு மாதிரி பிரைடல் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.